மூணு கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறான், சொல்லி சொல்லி சிரிக்கிறான் வள்ளல் முனிசாமி. அண்ணே மூணு முறை சத்தியம் பண்ணுறான், மூணு சாமி கிட்ட அவனுக்கு தான் போட்டானுங்க தெரியல, அவனை உனக்கு தம்பா தெரியும், எனக்கு என்ன தெரியும். நான் கூட பார்த்தேன் அந்த டைரக்டர், என்ன அவர் பேர், ரஞ்சித். புதுசாக இருந்தாலும் ஒன்று பிடிச்சிக்கினீங்களா? என்ன என்ன வந்தார் அவர்கிட்ட பேசும்போது, நீயும் என்ன நீயும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னு சொன்னேன். நான் தான் எம்எல்ஏ நிற்கணும் அப்படின்னுலாம் ஆராய்ச்சி இனிமேல் எங்கேயும் பேசாதீங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஜனதா தள்ள நீ கேண்டிடேட்டாக நில்லுன்னு கேட்டுக்கிறாரு என்ன குமாரசாமி, ஃபினான்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன்னு. ஒன் நேற்று வந்தாயா ஒரு சைட்டை அவன் பேரில் காத்தா பண்ணுக்கிறான், கவுன்சில் கேட்டால் முனிசிபாலிட்டி பேர், ஆமாம் இது சத்தியம்ன்றான். ஏன் உதாரணத்துக்கு சொன்ன திலகராஜ், அந்த மாதிரி காசுக்காகவும் இதுக்காகவும் நான் ஓடுறவன் கிடையாது. ஏன் டெல்லியில் உட்காந்துக்கின்னு நீங்கள் பேசணும், சரி காங்கிரஸ் சீட்டை வாங்கி ஏன் அலைன்ஸ்னு கேட்குறோம். திருமாவளவன் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, தெரியும், பேப்பரெல்லாம் படிக்கிறீங்க. என்னன்னு சொல்லி வந்தார், உங்களுக்கு வாரி வாரி வாங்கின முனியப்பா மைனிங் மானம் கட்டவனுங்களே, நீ ஒரு பறையன் தானே, கிறிஸ்து நான் மாறினீங்க தானே, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க சித்திரமா, ஏய் நீனுக்கு ஏன் கொத்து இதே எக்கனாமிக்ஸ் எடுத்துப்பாரு, யாராக்காடுக்கு இதாக இல்லையாண்ணே, போட்டு காரா ரிப்பீட் பண்ணுறாங்க அவங்க அந்த சீடியை. சொன்னா சித்திரமையாக்க, ஏய் ஓத்துக்கொள்றி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஓதிப்பிட்டு நீ எழுதுறி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கே, நீங்கள் சேர்ந்து என்னால் உங்களுக்கு இந்த பார்ட்டியில் வர பிடிக்கலன்னு சொன்னால் நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேருங்க, ஒரு இந்திய குடியரசில் ஒரு கேண்டிடேட் உருவாக்கும். அப்படி வந்துருந்தா கொண்டாந்தாங்க பார்த்தியா சட்டம், இந்தியாவில் எந்த இடத்துலையும் கொண்டாடல, கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் கொண்டாந்தான், கிருஷ்ணா நீ மாறினா 5 வருஷம் ஜெயில், 10 வருஷம் ஜெயில், 1 லட்சம் ரூபாய் ஃபைனு, கொண்டு போய் கேஸை கொடுத்தா போதும், எங்களெல்லாம் 3 பேர் கூப்பிட்டோம் சார் மதம் மாட்டதுக்குனாக்கா, வித்தவுட் பெயில் அரசு. எனக்கு முன்னாள் உரையாற்ற உங்கள் அனைவருக்குமே நன்பு கலந்த வணக்கம். மறைந்த அருமை சகோதரன் ராஜேஷ்குமார் அவர் இறப்பு பற்றி எல்லாரும் சொன்னீங்க, நான் கூட என் கூட வேலை செய்திருந்தார், நல்ல டிரைவரு, எல்லாம் சொல்லி போட்டு அதோடு நிறுத்த வேண்டித்தானே. ஏதோ சமய சந்தர்ப்பம் சூழ்நிலையினால் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையாக இறந்துட்டார், இது தேவைதானா? அதனால் இறப்பு எப்படி வருது ஏன் வருதுன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது, புரியுதுங்களா? நிறையா பேசுகிறதுக்கும் நான் விரும்புறதில்லை, ஏன்னா எல்லாருமே அறிவாளிங்களாக இருக்கும்போதா நான் என்ன பேசுறது, அறிவாளிங்க முதல்ல சான்றோருக்கு முன்னாடி மூடின்னு சும்மா தந்தோம். நான் எல்லாரும் வாயை திறந்தவுடனே அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றணும், இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் அவர் சொல்கிறார். நான் கூட பார்த்தேன் அந்த டைரக்டர், என்ன அவர் பேர், ரஞ்சித். புதுசாக இருந்தாலும் ஒன்று பிடிச்சிக்கினீங்களா? என்ன வந்தார் அவர்கிட்ட பேசும்போது, நீயும் என்ன நீயும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னு சொன்னேன், சொன்னதானே பேசுகிறேன்னு சொன்னியா இல்லையா, பேசுனியா இல்லையா? சரி அவங்களே ஒன்று பேச சொல்லிட்டாங்கன்னு கூட வச்சுங்க, பேசுனியா இல்லையான்னு தான் கேள்விங்க. அப்போ நீ பேசும்போது நான் பார்த்துருந்தேன், என்ன பேசினேன், சாமிதுரை எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சிவமார்புகம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ராஜேந்திர எம்எல்ஏ, இவ்வளோ தானே சொன்னேன், வேறு எதுனா சொன்னியா? சொல்ல, இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, முன்னோர்கள் பற்றியே பேசுகிறேன், எப்போ பார்த்தாலையும் உன்னை நான் பாராட்டுறேன், சத்தம் நல்லா நீ தான் ஞாபகப்படுத்துறது. எஸ்ராஜ்ன்ற ஒரு ஆள் எம்எல்ஏ வந்த பிறகு கோயிலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் வச்சு எடுத்த அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து இடிச்சிட்டு கட்டி கொடுத்தார் சொன்னியா? சொன்னியான்னு கேட்டேன், நீ எங்கன்னா பேசுங்க, எடுத்து சொல்லலாம் இல்லை, நீ அங்கே பேசுறது சாமி தோறாங்க பிறந்தாரா, நீ அங்கே பேசுறது சிஎம்ஆர்முக பிறந்தாரா அப்படின்னு கேள்வியை கேட்கறது சொன்னியா? இல்லை. அதை உருவாக்கி கொடுத்துவன் யாரு? நான். என்னங்க டவுன் கமிட்டி லீடர் அன்னைக்கு எத்தனை போனாங்க அந்த சாமானத்தெல்லாம் நைட் ஸ்கூல் கட்டத்துக்கு இன்னும் கட்டினுக்குறாங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டா தான் என்னை குற்றவாளின்றது திமுரு அந்த ஆளுக்கு ஆனவன்னு. நான் திமுரு படிக்கிறேன்னா அயோக்தனம் படிக்கிறேன்னா எனக்கு சோறு போடுறதுக்கு என்னுடைய படிப்பு இருக்குது, நான் செய்கிற உண்மை எனக்கு இருக்குது. நான் கேஸ் நான் தான் எம்எல்ஏ நிற்கணும் அப்படின்னுலாம் ஆராய்ச்சி இனிமேல் எங்கேயும் பேசாதீங்க தயவுசெய்து, ஏன்னா நிகர்னா இல்லையான்ற முடிவு நான் கடைசியில் எடுக்கணும்னு என் தம்பிக்கே சொல்லிட்டேன், அம்பேத்கர் கொள்கை இருக்கணும்னு. சரி நீங்கள்லாம் ஆர்பிஐ தானே, ஏசு அண்ணன் மேலக்கிற மரியாதைக்கு தானே மாபுக்கு சீட்டு கொடுத்தேன், சொல்லு வாய் தரு சொல்லு, அப்படியே இப்படி குஞ்சு குஞ்சே பார்ட்டி ஓய்ச்சி போட்டேன், சொல்லு வாய் தருந்து, உண்மையா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு நீ சீனியர் பாலிட்டிஷியனு, யார் கையும் எதிர்பார்க்காத வாழ்ந்த மனுஷன் நீ, அது ஓகேவா? இது சொல்லிக்கினே போயிடலாமா, கேஷ்ணராஜ் யார் கையும் எதிர்பார்க்காத எங்கே போகாத காட்சியில் தான் என்ன பிரியாதுனால,
ஒரு ரெவல்யூஷன் இருக்கணும் இல்லை, வாழ்க்கையில் நீ வாழ்ந்துட்டதுக்கு அர்த்தம் இருக்கணும் இல்லை. அது மாதிரி அவருக்கு சீட்டு கொடுத்தேன்னா பால் வித்துன்னு தான் ஒருத்தன் சேட் லைனில், செல்லப்பா லைன் சேட் லைனில். என்ன அவன் பேர், என்ன வந்தான் அவன், கவுன்சிலர் ஆனானா, என்னத்துக்கு ஓட்டானுக்கா, எஸ்ராஜர் சரியில்லைண்ணா, இவன் தகுதி இல்லை, என்னங்க தெலுங்கராஜ், இல்லை யேசராஜன் சரியில்லைப்பா, அது வந்து கட்டி காப்பாத்தல பாட்டு அப்படின்னு ஓட்டானா, என்னத்துக்கு ஓட்டான் இவெல்லாம், என் தம்பி காலை பிடிச்சி எனக்கு கேட்டகரி இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு அழுதான் அசோகன். ஏ எல்லாம் போட்டாச்சு வானான்னு சொன்னேன், என் தம்பி கேட்கலை, அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நான் பண்ணி கொடுத்தேன், என்னத்துக்கு ஓட்டான், அவங்க அப்பா என்ன கட்சிக்காரன், அவன் மாமன் என்ன கட்சிக்காரன், உன் ஃப்ரெண்டு என்னத்துக்கு ஓடனா, நான் சரியில்லைண்ணா, எவன் ஓடனா நான் சரியில்லைன்னு ஓடனானா, சொல்லுங்க உங்களுக்கு என்னத்துக்கடா அம்பேத்கர் பற்றி பேசுறேன், நான் திருப்பி கேட்ட அசிங்காயிட்ட இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஜனதா தள்ள நீ கேண்டிடேட்டாக இல்லைன்னு கேட்டுக்கிறாரு என்ன குமாரசாமி, ஃபினான்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன்னு, நான் ஜெயிக்கிறனோ தோக்கறனோ என்னதே தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு நிமிஷம், ஜெயிக்கிறனோ தோக்கறனோ பணம் எனக்கு வருது இல்லை, அந்த கட்சியில் கொடுக்குற பணத்தில் ஒரு பங்கு செலவுப்பட்டு மிச்ச காசு நான் வச்சுக்குவேன், அஞ்சு வருஷம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் அந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு போர்டு சேர்மேன் கொடுக்கணும், ஸ்டேட்டில் ஒரு காருக்கு ஒரு போர்டு போட்டு என் போட போட்டு நான் போயிடுவேன். நான் வாழ்கிறத பற்றி நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத, எனக்கு தெரியும், ஒன்றும் இல்லாத முக்கிய மகனுங்கள்லாம் ஒரு கவுன்சிலர் ஆனோன்னு ஒவ்வொன்று காசு சம்பாதிக்கிறான், நான் என்ன என் நாலேஜ் என்ன, என்னால் சம்பாதிக்க தெரியாதா என்ன, நாலு முறை தோத்து கூட இன்னும் காரை விட்டு இறங்கலை, நான் எங்கன்னா போய்க்கிறேன், நான் கார் இல்லாத, நான் ராஜேந்தர், எங்கள் அம்மாவனுடைய அறிவு, எங்கள் அப்பனுடைய நேர்மை, என்னுடைய இதயம் உங்களுக்காக அழுகிறது பாரு, அதுக்காக இருக்கிறேன், போதுங்களா. ஒன் நேற்று வந்தாயா ஒரு சைட்டை அவன் பேரில் காத்தா பண்ணுக்கிறான், கவுன்சிலர் கேட்டால் முன்சிபாலிட்டி பண்ண, ஆமாம் இது சத்தியம்ன்றான், ஏன்னா அவன் பேர் கவுன்சிலர் 13வது வார்டில் மணிகாண்டன், போகஸ் பண்ணிக்கிறான், ஆமா தலைவரே போகஸ் பண்ணிக்கிறான், இது மேலே நான் டைரக்டர் எழுதிக்கிறேன், டிசிக்கு எடுக்கிறேன், இது மேலே சீரியஸாக இருக்கிறேன், லோகாயத்தை கூடுறா ஜெயிலுக்கு போடுறான்னு, எங்களுக்கு தெரியாதா சைட்டு கோல்மால் பண்ணுறதுக்கெல்லாம், அது யார் யாருக்கு பண்ணிக்கிறாங்களோ அவன் பண்ணு கால பொசிஷன் போட்டான், எவனும் யோகினே கிடையாது, இவ்வளோ சத்தியகுர்த்தி நானும் யோகியன், நாலு முறை தோத்துப்பட்டு எப்படி சார் நீங்கள் சம்பாரிச்சுன்னு அப்படின்னு எனக்கு கேட்க முடியுமானே, எவன் அவன் அறிவிக்குதோ அவன் சம்பாரிச்சின்னு போக வேண்டியதுதான், எவன் அவன் மாட்டிக்கிறியோ அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான், தப்பிக்கிறேன் நல்ல நான் போயினே இருக்கலாம், இதெல்லாம் போய் ஆராய்ச்சா, நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது என்னன்னா ஏன் தங்க வயல் பிடிக்குதுன்னு பார்க்கணும். ஏன் உதாரணத்துக்கு சொன்ன திலகராஜ், அந்த மாதிரி காசுக்காகவும் இதுக்காகவும் நான் ஓடுறவன் கிடையாது, ஏன் டெல்லியில் உட்காந்துக்கு என்ன இன்றைக்கி பேசணும், சரி காங்கிரஸ் சீட்டை வாங்கி ஏன் அலைன்ஸ்னு கேட்குறான், என்ன ஏ என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குதாங்க செய்யும், அது ஒன்றும் அவங்ககிட்டயும் கெஞ்சி கேட்கணும்னு இல்லை. இப்போது திருமாவளவன் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, தெரியும் பேப்பரெல்லாம் படிக்கிறீங்க, என்னன்னு சொல்லி வந்தார் அவர், அம்பேத்கர் கட்சியில் தான் சேர வந்தது அவர், அப்போ தான் அப்புறம் சக்தி தாசைவெல்லாம் பொழப்பு கெட்டவனுங்கா, இவனுக்கு அவரை சேர்க்கலை, அம்பேத்கர் பிரிவினை சேர்க்கலை, அதனால் அந்த அளவு உருவாக்கி என்ன பண்ணால் அம்பேத்கர் கட்சின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் நின்றுதே தாழ்த்தப்பட்டினா அம்பேத்கர் கட்சின்னு தான் நின்றுது, கரெக்டுங்களா, அலைன்ஸ் நின்று எப்படி ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சு ஜெயிச்சு கொஞ்சம் நாலு காசு சம்பாரிச்சார், இப்போ என்ன கட்சியில் இருக்கிறார் அவர், அம்பேத்கர் தானே காலை வச்சுன்னு உள்ளே வந்த பொழப்பு ஓட்டுறதுக்கு, ஏன் போனேன், ஏன் போனே சொல், தமிழனுடைய தலைவன் வந்த கரெக்டா, எங்கடா போச்சு அம்பேத்கர் செட்டில் கேஸ்டெல்லாம், திருப்பி நான் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு குரூப்பா நம்ம ஊரில் திருமாவளியும் திட்டி போட்டு போட்டார், எப்படி சொல்லிட்டார், அவரே வந்தார் ஒரு முறை குழந்தை யோசனைக்கிட்ட, இவ்வளோ பேர் லீடர் வச்சு நீ அங்கே என்ன ஏடா கூப்பிடுங்கன்னு போயிட்டான் பாவம் அவன், சரி யாருக்கு அறிவிக்குதுன்னெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண முடியாது, பொதுமக்கள் மத்தியில் விடணும், அவங்க தான் நீதிமன்றம் நீதிபதிகள், அங்கே நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் யாராரோ இருப்பான், அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே கூடாது, நான் ஐயோ இங்கே நான் கெட்டவன், அதனால தான் நீங்கள் சம்பிங்க தேர்ந்தெடுத்தீங்க, அவங்க அம்மாவை தேர்ந்தெடுத்தீங்க, அப்புறம் உங்களுக்கு வாரி வாரி வாங்கின முனியப்பா மைனிங்கில் தொழிலாளிங்க அவங்க பொண்ணு தேர்ந்தெடுத்தீங்க, உன் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா இல்லையா, நீ எவனா கோட்டி வச்சுனா கூட டாடா பிர்லா கூட இட்டுனா, ஏன் யூபி மல்லையவே இட்டுனு வந்தவனுக்கு தானே, நீங்கள் அந்த ஊருக்கு கோட்டி வச்சே இட்டுனு வந்தவனுக்கு தானே, இதுக்கெல்லாம் பயந்து நான் எலெக்ஷன் நிற்காத போயிட்டுனா, ஓடி ஓடி அரசியலில் உழைச்சவர் தான் டிஎஸ் மணி, இறந்து போயிட்டார் தானே,
டிஎஸ் மணியோட திரும்பிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள்? பாவம் ரெண்டு முறை தோத்தாயா அந்த ஆள், மூணாவது முறை போட்டு தொலைச்சிடலாம் அப்படியா, இந்த முறை போயிட்டோம் அப்படி தானே நினச்சி ஓட்டு போட்டீங்க? எப்படி நினச்சி ஓட்டு போட்டீங்க சொல்லுங்க, எப்படி நினச்சி ஓட்டு போட்டீங்க? அவர் தாலியே கட்டார் மாத்த உள்ள கரெக்டா? அப்போ நான் இல்லை இந்த ஊரில் கருணைமான ஓட்டு அந்த அவருக்கு போட்டுங்க, ஊரே சேர்ந்து ஜெயிச்சிட்டார் இல்லையா? தமிழே போய் படிங்கடான்னு சொன்னார் சிஎம்ஆர். என்ன சொன்னார்? கன்னடா படிக்கடா, தமிழ் ஊருங்கடா, தமிழ் படிக்க ஜோலார் பட்டுக்கந்தான் பக்கம் போக வேண்டிய நிலைமையாயிடும் அப்படின்னு எடுத்து சொன்னார். ஊருக்காரெல்லாம் ஒரு திருப்பு திருப்பினேன், தமிழ் என்ன தாவரமாக பேசிட்டாரு, தமிழுக்கு எதிர்ப்பு இவர் அப்படின்னு வல்ல ஒட்டுமொத்தமாக போயிட்டு பக்த வச்சுருந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனாரா? இல்லை தானே? என்ன சரித்திரம் படிச்சுங்க எம்எல்ஏ ஆகிட்டு மாதிரிக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து அவர் ரெண்டு முறை ஜெயித்தார், ரொம்ப ரவுடிசம் ஆகுது ஊரில் அப்படி தானே பேச்சு. அந்த நேரம் பார்த்து நான் ஒரு கோழியாக டுபாக்கூறு சம்பிங்க மாதிரி பார்த்தா கட்டையாக குள்ளமாக செருப்பு போட்டுன்னு வந்தால் என்ன பண்ணிருப்பேன்? போட்டிருப்பியா? இவெல்லாம் உங்கள் அம்மா பக்கத்துக்கிட்ட போய் நிற்க முடியுமான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருப்பான் நம்மால். என்ன நான் கொஞ்சம் வெயிட்டாக வந்தேன், என் வெயிட்டு கேண்டி செலுக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்தா பட்டாத்துக்கு நான் அப்போ ஓட்டணும் வேணும். இதுக்கு நான் அப்போ பார்த்து என்ன பண்ணுங்க, இவன் தான் சரியான ஆள், மா இவனை விட்டா வேலைன்னா அதுக்கு ஓட்டு போட்டேன். அப்போ நான் ஆனஸ்டாக தானே இருந்தேன். 94 ஏதாவது ஒரு சின்ன ஊடு கட்டியிருப்பேனா சொல்லுங்க. 5 எம்எல்ஏ இருந்தேன் இல்லை தானே? உண்மை தானே சொன்னேன். கடைசி தேர்தல் பிஜிஎம்எல்ஏ மூடுறதுக்கு நல்ல யூனியன் லீடர் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னவன் தானே, எல்லாம் கரெக்டாக செய்தேன் தானே. ஃபயர் ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்தேன், கொண்டாந்தனா இல்லையா? ஒன்றுன்னா கார்மெண்ட்ஸ் நல்லா மைனிங் நடந்துருக்கும் போது உருவாக்கினா இல்லையா? சிந்திச்சு பாருங்க, நான் மூடிட்டு போயிருக்கேன், நான் அதை வாங்கினேன். என்ன பண்ணீங்க நீங்கள் மாட்டோம்? எனக்கு அரசியல் தெரியாது. அப்போ எப்படி இந்த கோல்மால் பேச்சு ஸ்டேட் ஃபார்வர்டாக இருந்து லஞ்சம் வாங்காத நேர்மையாக இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை நான் வைச்சேன். ஆனால் நீ அந்த நம்பிக்கை அப்பாற்பட்டவன், நீ கோல்மால் பண்ணும், குலாம் வேலை செய்யணும், அவன் தோளில் கை போடணும், சம்பாதிக்கிற காசு ஒன்று கொஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் வாங்குறவன் கேடிறவடிலாம் ஜாலாயிட்டுன்னு சுற்றி நிற்கணும் நீ நினச்சேன். நான் அதுக்கு எதிர்பார்த்ததுக்கு எனக்கு தோக்காச்சு. என்ன ஆராய்ச்சி பண்ணி தோக்காச்சிட்டேன் நீ? என்ன சொல்லுங்க. 2004 2.5 நான் எம்எல்ஏ இருந்தேன். மைனிங்கில் எந்த இடத்துல நான் ரோடு போடாத கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த ரோடை தான் இப்போ எம்எல்ஏ போட்டுக்கிறாங்க, சம்பிங்க போட்டுக்கிறாங்க, அம்மா போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வாய் திறக்க முடியாது உனக்கு, உனக்கு என்னத்துக்கு வாய்ப்பேச்சு? மக்கள் மதியில் திசை திருப்புற மாதிரியோ அயோக்தன்மான்ற செய்திகளை கொடுக்கக்கூடாது. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர், நம்ம ஜாதிகாரனுக்கு மட்டும் அவர் லீடர் கிடையாது. இந்த சமுதாயம் சோஷியல் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேராவது பூரஸ்ட் த பூர், ஏழை ஏழைகளாகிறவன் எளிமையாக இருக்கிறவனுக்காக சட்டத்தை ஏற்றினார். என்னது எப்போ பார்த்தாலே செல் காஸ்ட்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் ஹஸ் நாட் டன் ஃபார் செல் காஸ்ட், ஹஸ் டன் ஃபார் யூனிவர்சல். பொதுவாக ஒரு கான்ஸ்டியூஷனை கொடுத்தார், எல்லா மக்களுக்கும் சமம், எல்லா எதுலேயும் சமம்னு. இன்றைக்கி பேர் வச்சுன்னுக்கிறீங்களே தாசு ஸ்டீபனு, என்ன கிறிஸ்டின் பேர் தானே வச்சுன்னுக்கிறேன். பில்லு பாஸ் பண்ணானே ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? நாங்கள் திலகராஜ், நான் கேட்குறது நியாயம் தானே? கேட்குறது நியாயமா இல்லையா? கொடுத்தீங்களா? பொழப்பு போட்டது தானே போயின்னு இருக்கிறீங்க. ஏன்னா பொழப்பு போட்டுற மானம் கட்டவனுங்களே, நீ ஒரு பறையன் தானே, கிறிஸ்து நான் மாறினீங்க தானே, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? எவன்னா ஒருத்தன் கழுவுவான், குளிர் காய்ச்சிட்டு போவீங்களா? ஆனால் நான் கொடுத்தேன் பார் ஸ்டேட்மெண்ட் திரேசா சர்ச்சில். தில்லு இருக்கணும்டி, சும்மா மைக்குது வாயில் கீழ்ச்சிட்டு ஓடிடக்கூடாது. நீ கீழ்ச்சினா உனக்கு ஆப்படிப்பா. இப்போ அந்த பில்லு மேலே காமெண்ட் அடிச்சுனா, பில்லு மேலே காமெண்ட் அடிச்சுன்னா ஆன்டி கிறிஸ்டியானிட்டி, ஆன்டி இந்துஸ், ஆன்டி லா, இவ்வளோ சட்டம் வச்சுக்கிறான், அதில் தூக்கி உள்ளே உட்காராச்சுன்னா பெயில் எடுக்கிறதுக்கு முடியாது. என்ன வைக்கவியா? எனக்கு அந்த சட்டம் கிட்டத்தானே வைக்க சொல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 14 22 வரைக்கும் தரவாகிறவன் நான். வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது தராங்க, சும்மா அப்படி வந்துட்டு பேசிட்டு போயிடுறேன் நினச்சின்னுக்கிறீங்களா? என் மக்களாச்சே, உங்களுக்காக நானும் பேசலாம் எப்படின்னு என்னையே நான் குறுக்கிக்கின்னு என்னையே தாத்திக்கின்னு உங்ககிட்ட அன்பக்காக உங்கள் மனசு புண்படுத்தக்கூடாதுன்னு பேசினுக்கிறேன் சார். நான் எனக்கு வேலை வெட்டியில என்ன, நான் ஆர்பிஐ பார்ட்டி தானே, ரூலிங் பார்ட்டி இல்லை தான் ஆ பயந்தனா அங்கே காட்டின உங்கள் வீரத்தை. அப்போது பிஜிஆர் சிந்தியா ஹோம் மினிஸ்டர், ஏய் கூத்துக்கொள்றே, நம்ம எஸ்பி ஆஃபீஸ் தைக்கித்தான் எத்தனை முறை மினிஸ்டர் வந்துவேன், ஹோம் மினிஸ்டர்னு
மிஸ்டர் சிந்தியா அப்படின்னு கூட சொல்ல, ஏய் நீ கூத்துக்கொள்றே, நாளை எச்சக்கடமை ஆகுதுல, ரவுடிசன் ஜாசேந்திர ஐஜி ஆஃபீஸ் கொடுத்துட்டான்னு கேட்டவன் நான். அவன் ஏ இன்னத்துக்கு நான் ஏன்னா, ஏன் சித்திரமா, ஏய் நினைக்கு ஏன் கொத்து இதை எக்கனாமிக்ஸ் எடுத்துப்பாரு, ரெக்கார்டுக்கு இதாக இல்லையாண்ணே, போத்து காட்டுறா ரிப்பீட் பண்ணுறாங்க அவங்க அந்த சீடியை. சொன்னா சித்திரமையாக்க, ஏய் கூத்துக்கொள்றே, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஓதிப்பிட்டு நீ எழுதி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கே காங்கிரஸ்காரங்க கூட போய் சொல்ல சொல்லு, என்ன சார் உன்னை இப்படி திட்டினா, ரொம்ப அசம்பிளே திட்டினவன் நான். நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் டாக்டர் குரியனுடைய ஸ்டூடெண்ட், ஐ நோ வாட் இஸ் த பட்ஜெட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லி காமிச்சோம் நான். என்னை போயிட்டு உன் காலுக்கு இருக்கிற செருப்பு கீழே மதிக்காத போட்டு புத்தி சொல்ல உட்காந்துக்கிறீங்கன்னா நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பேசவே கூடாதுன்னு வந்தேன் நான். ஏன்னா எனக்கு ராஜேஷ் பற்றி அவ்வளோ தெரியாது, அவ்வளோ பழகுறதில்ல. நான் பழகிக்கிறேன்னா மெதுவாக சொல்கிற பழகிக்கிறேன்னா, நீ தானே பாட்டுக்காரு, நீங்கள் சொல்லுங்க டவுன் கால், நான் பழகிக்கிறேன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முகிலன் கவிஞர் முகிலன்னு நான் அப்போ கூட சொல்லுவேன். நான் நிறையா திட்டார் முகிலன்னு, வாடா போடான்னு திட்டுவார். சரி அது நம்ம மேலே தான் சாரும், அவ்வளோதான் எனக்கு முகிலன் தெரியும். பார்ட்டிக்காக இருக்கிறவர், பார்ட்டிக்காரங்களால் அரவணைச்சு கூட பாரு இந்த காட்டில் பேருங்க போட்டுக்கிறார் இல்லையா, வரல நான் வைகா பத்து தலைவர் இப்படிலாம் போட்டு அவர் விருப்பம், எல்லாம் பார்ட்டிக்கார தான். இன்றைக்கி கோச்சுக்கலாம் பார்ட்டிக்காரங்க மேலே, நேற்று கோச்சுருந்துக்கலாம். எஸ் ஓகே, இது குடும்பமாக நினச்சி இந்த பார்ட்டி நான் இல்லைன்னா கூட நீங்கள் சேர்ந்து என்னால் உங்களுக்கு இந்த பார்ட்டியில் வர பிடிக்கலன்னு சொன்னால் நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேருங்க, ஒரு இந்திய குடியரசு கட்சியில் ஒரு கேண்டிடேட் உருவாக்கும் தாழ்ப்புணர்ச்சியாக வேணாம். ஐயோ நான் இதை விட்டால் என் பொழப்பு இல்லையான்னு நிம்மதியாக இருக்குவேன். நான் எலெக்ட் ஆகிட்டேன்னாக்கா என் குடும்பத்துக்கு நஷ்டம், நான் ஜெயிச்சிட்டேனா உங்களுக்கு லாபம். நான் எலெக்ட் ஆகாத போயிட்டு நான் என் குடும்பத்தை வளர்த்து போகணும்னு தூக்கின்னு இருப்பேன். இதில் வந்து மாற்றமே கிடையாது. எவ்வளோ அடித்து சொல்கிறோம் பாரு, ஆணி தரமா பொழுப்பு ஓட்டுறதும் வணக்கம் பண்ணுவான். இப்போ இந்த கவுன்சில் எலெக்ஷன் தெரிஞ்சிச்சு, எம்எல்சி எலெக்ஷனு யாரன்னா போய்க்கல் சத்தியத்தை அப்படியே பேசுகிறான் ஜான்சன் உள்ளோ. அப்படியே நான் அப்படியெல்லாம் எங்கள் காசு போட்டு குழா போட்டேன்னு மூணு கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறானுங்கடாப்பா, மூணு பேர்கிட்ட காசு வாங்குறது எத்தனை பேர் கடவுள்கிட்ட, மூணு கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறான் சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க வள்ளல் முன்சாமி. அண்ணே மூணு முறை சத்தியம் பண்ணான் மூணு சாமி கிட்டே, அவனுக்கு தான் போட்டானுங்க தெரியல, அவனை உனக்கு தம்பா தெரியும், எனக்கு என்ன தெரியும்னு இவனை கேள்வி வாய் திறந்தா அப்படியே மக்களுக்கு சேவை செய்துட்டேன். நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட காசு நீட்டில் என்னை வந்து கேட்கவும் முடியாது, அவனுக்கும் ஓட்டு போட்டு வந்தேன், யாருக்கு போனேன்னு எனக்கு தெரியும். நான் அம்பேத்கரிஸ்ட், நான் அம்பேத்கர் சொல்கிறது கௌரவம் இருக்குது, பெருமைக்குது. எவனையும் ஏமாற்றி சொத்து சேர்க்கலை நானே, யான் யான் பீரியடில் எவனையும் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுனால என் பவரை யூஸ் பண்ணி இவன் மேலே கேஸ் புக் பண்ண நவர் கோபமாக திட்டுவேன், அவன் திருந்துக்கு முயற்சி பண்ணுவேன். பழி வாங்குகிற நோக்கம் எனக்கு கிடையாது. யாரா யோகிய, என்ன முதல் கொண்டு யோகினா கிடையாது. என் தப்பு முழுக்க தெரிஞ்சாக்காதான் அப்போ நான் யோகியம், தெரியாத வரைக்கும் போய் சொல்லி போக வேண்டியதுதான் காலத்தில். அந்த சுடுகாடு போகிற வரைக்கும் தெரிஞ்சாதுனாக்கா நீ இப்போ உத்தம் ஆகிடுவேன், அங்கே போகிறதுக்குள்ளே தெரிஞ்சிச்சுன்னு அயோக்கியனாயிடும். அவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ மாரியம்மா கோயில் வந்தெல்லாம் கொண்டாடுறீங்க இல்லையா, குறிச்சோடி திருவிழா கொண்டாடுறீங்க, நீ இந்துவா கிறிஸ்டின்? உனக்கு விளக்கம் சொல்லவே தெரியாது. பெம்மலில் போயிட்டு ஃபேக்ட்ரியில் இருக்கிறேன்னா சார் இவருக்கு வந்து சர்ச்சில் கல்யாணம் ஆயிடுச்சு சார், இன்விடேஷனாக ஒரு பெட்டிஷன் போட்டால் உதுறோம் அப்படி உதுறணும்லாம் எத்தனை பேர் என்கிட்ட, நீயே கூட வந்துக்கிற போயா போயா நான் பார்த்துக்கிறேண்ணே. ஏன் உதுற, உனக்கு அதுக்கு கவுண்டர் கொடுத்து சட்டத்தில் இருக்கிறத எடுத்து சொல்லி வாழ தெரியாதவங்க உனக்கு என்னத்துக்கிட்ட அந்த வேலை? வாட் இஸ் ரிலீஜியஸ், வாட் இஸ் காஸ்ட், வாட் இஸ் இந்துவிசம், வாட் இஸ் கிறிஸ்டியானிசம், வாட் இஸ் தியாலஜி, வாட் இஸ் எத்தியாலஜி, இதெல்லாம் தெரியல இல்லை கூடிக்கிட்டு சும்மாரு. நீ ஏன் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற இப்போ, புரியுதுங்களா? இவ்வளவும் தெரிஞ்சு கூட என் மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி நான் பெரிய ஆள் பெரிய ஆளுன்றதுக்காக சொல்ல, உனக்காக குரல் கொடுக்குற ஒரு வேலைக்காரனாகிறேன்னா அந்த ராஜேந்திர உனக்காக அந்த குரல் கொடுக்குவேன். எப்போ என் குரல் மடிஞ்சு போதோ நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அமைதியை தேடி போயிடுவேன். முகிலன் சாருக்காக வந்தேன் நான், யாருக்காக பார்ட்டியில் உழைச்சவர், எனக்காக எலெக்ஷனுக்காக ஓடினவர். 94 என்ன ஒரு கட்டத்தில் வந்து இப்படி நடந்த ஒரு தலைவர், அப்படியே தூக்கடா தலைவர்னு தோளில் தூக்குனவர். தூக்குனீங்களா முகிலன் சார்? இல்லை தூக்காத சும்மா சொல்கிறேண்ணா இல்லையா, அந்த அன்பு பாசலாம் அந்த இதயத்தில் இருந்துனே இருக்கு, அதை மறக்கிறவன் மனிதனே கிடையாது. ஆல்பர்ட்ஸ் கோயில் இருக்கிற அன்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன தகவலுக்கு இட்டு வந்தாங்க. என்ன கடைசி கட்டத்தில் நானும் பக்தவசில் எவ்வளோ எதிரி, நாங்கள் பேசாத பேச்சா நீங்கள் பேசிப்பிட்டு போகிறது, ஆனால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கும்மா வேறு வேறு நேரம்னா கும்மா நம்ம தலைவர் நம்ம அடுத்த வாரம் இப்படி மஜா வாங்குறதுக்குள்ளே பழ போட்டு ஒருத்தர் சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அடுத்து என்ன அனுப்பிடாதீங்க, அதனால் நீங்கள் திருந்த கற்றுங்க.
அந்த கடைசி கட்டத்தில் பக்த வச்சலம் ரொம்ப அன்பு காமிச்சார் அந்த மனுஷன். காரில் என்னோடய சீனியர், எனக்கு முன்னாடி எம்எல்ஏ அவர், கார் கொண்டு போய் சேகர் நிற்கிறதுக்குள்ள சார் சார் கார் நிற்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த கார் அப்படி இறங்க உட்காருங்க சார் பப்பாய் போனான்னு இருக்கிறேன். சரி, யார் அந்த மனிதன் ஆராய்ச்சி பண்ண அந்த கடைசி கட்டில் காத்தின பாசம் அந்த ஆளுடைய சாவுக்கு என் கண்ணில் தண்ணி வர வந்துடுச்சு. இதுதான் நான் காட்ட வேண்டிய அன்பு. அவருக்கே நான் இவ்வளோ அன்பு காமிச்சேன்னா இந்த தங்க வயல் மக்கள் என் கட்சிக்காரங்க இவங்கன்னு பார்க்கக்கூடாது. உங்கள் மேலே இவனுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் சார். இந்த மண்ணை மறுபடியும் கோட்டை விட்டிங்கன்னா போலீஸ்காரங்கிட்ட நீங்கள் தப்பவே முடியாது. தமிழை தலை நிமிந்து நீ வாழ முடியாது. எப்படி வந்துடும் எப்படி வந்துடும்னா கொண்டாந்தா பார்த்தியா சட்டம் இந்தியாவில் எந்த இடத்துலையும் கொண்டாடல. கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் கொண்டாந்தா கிருஷ்ணா நீ மாறினா 5 வருஷம் ஜெயில், 10 வருஷம் ஜெயில், 1 லட்ச ரூபாய் ஃபைனு. கொண்டு போய் கேஸை கொடுத்தா போதும், எங்களெல்லாம் 3 பேர் கூப்பிட்டான் சார் மதம் மாட்டதுக்குனாக்கா வித்தவுட் பெயில் அரெஸ்ட். அந்த சட்டத்தை போய் பாருங்க, போஸ்கோட மோசமாக்குது. வாலிபர்கள் என் அருமை சகோதரிகள், சட்டங்கள் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும். அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம சமுதாயத்தில் வாழையடி வாழையாக ஒரு வாலிபம் உருவாயினே வரணும், ஒரு படித்த இளைஞர் உருவாகணும், ஒரு சகோதரி உறிஞ்சி ஆகணும். இதுதான் நான் உங்களுக்கு உபதேசம் சொல்வேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கு ஜெய்மீக்கு மலர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்மீன்.